சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு மதவழிபாட்டு தலத்தில் தொல்லியல் துறை நடத்திய ஆய்வில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் போஜ்சாலா கட்டிடத்தில் மதவழிபாட்டு தலம் உள்ளது. போஜ்சாலா கட்டிடம் ஹிந்து மத கடவுளான சரஸ்வதியின் வழிபாட்டு தலம் என்று ஹிந்து மதத்தினரும், கமல் மௌலா மசூதி என்று இஸ்லாமிய மதத்தினரும் கூறுகின்றனர். இந்த கட்டிடத்தில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வந்ததையடுத்து இரு தரப்பிற்கும் இடையே சுமூக தீர்வை எட்டும் வகையில் 2003 இந்திய தொல்லியல் துறை செவ்வாய்க்கிழமை ஹிந்து மதத்தினரும், வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய மதத்தினரும் வழிபாடு செய்யலாம் என்று உத்தரவை பிறப்பித்தது. இதையடுத்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக போஜ்சாலா கட்டிடத்தில் இரு மதத்தினரும் வழிபாடு செய்து வந்தனர். இதனிடையே போஜ்சாலா கட்டிடம் ஹிந்து மத கடவுள் சரஸ்வதியின் கோவில் என்றும், அதில் ஹிந்து மதத்தினர் மட்டும் வழிபாடு நடத்த அனுமதிக்கும்படி ஹிந்து நீதி முன்னணி அமைப்பு மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த ஆண்டு மார்ச் 22 போஜ்சாலா கட்டிடத்தில் இந்திய தொல்லியல் துறை ஆய்வு நடத்த உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து கடந்த 90 நாட்களாக போஜ்சாலா கட்டிடத்தில் ஆய்வு நடத்திய தொல்லியல் துறை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் போஜ்சாலா கட்டிடம் ஹிந்து மத வழிபாட்டு தலமாக இருந்ததற்கான ஆதாரம் இருப்பதாகவும், கட்டிடத்தில் 94 சிற்பங்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் விநாயகர், பிரம்மா, நரசிம்மர், பைரவர் உள்ளிட்ட கடவுள்கள், மனிதன் மற்றும் விலங்குகளின் உருவங்களை கொண்டுள்ள இந்த சிற்பங்கள் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக இஸ்லாமிய மத வழிபாட்டு தல கட்டிடம் தொடங்கும் பகுதியில் உள்ள சிற்பங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன என்றும், கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் தற்போது கட்டப்பட்டுள்ள கட்டிடம் முன்பு கோவிலாக இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.